அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கிட்டோம். ஒரு கோடை போட்டோம், கோட்டுக்கு இந்த பக்கம் அகம், கோட்டுக்கு அந்த பக்கம் செயல். இந்த அகங்கிற பகுதியில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நம்ம மனசு எப்படி இயங்கினாலும் ஓகே, அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஓகே, வருத்தமாக இருந்தாலும் ஓகே, பயத்தோடு இருந்தாலும் ஓகே, அது எப்படி இருந்தாலும் ஓகே, எல்லாமே இறை அம்சம், அதில் எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். அந்த முடிவுக்கு வர்றது நம்ம ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனோ இயக்கத்தில் நீங்கள் எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டீங்க. இதை சரி பண்ணணும், இதை இப்படி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், மகிழ்ச்சியாக எப்போவுமே இருக்கணும், ஆனந்தமாக இப்படியே இருக்கணும், அமைதியாக எப்போவுமே இருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன்பாங்க. அமைதியாக இருக்கிறதுங்கிறது அப்படியே ஒன்று ஒரு ஸ்டாண்டே இருக்கக்கூடாது. அதாவது அங்கே வந்து இயற்கை ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருக்கிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. யோகா வேறு, ஞானம் வேறு. இங்கே வந்து லிபரேஷன் தான், கம்ப்ளீட்டாக எல்லாமே அது பாட்டுக்கு நேச்சுரலாக இயக்கத்தில் இயங்கிக்கிட்டே இருக்கணும். எங்கேயுமே வந்து முடங்கி போய் அப்படியே போய் இதாகிடக்கூடாது, ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு போயிடக்கூடாது. ஒரு நல்ல நிலை கூட ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டு தான், அது கூட உயிர் துடிப்பான நிலை கிடையாது. அங்கே வந்து இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுதான் வந்து சரியான நிலை. இப்போ இது வந்து அகத்தை பொறுத்த அளவில் அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டத வந்து ஞானம்னு சொல்கிறோம். அப்படி புரிஞ்சிக்கிட்டதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது. லிபரேஷனில் தான் இருக்குது, நம்ம மனசு வந்து எப்போவுமே இயற்கையாக தான் இயங்கிகிட்டு இருக்குது. அதில் நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்துடுறோம். அப்போ தொந்தரவு பண்ணாமல் இருக்கனால மனதுடைய இயற்கையான இயக்கம் தடைபடாமல் போயிட்டே இருக்கு. அது எது என்ன இயக்கம் இருந்தாலும் சரி அந்த இயக்கம் வருது போகுதுங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து புறத்தை பொறுத்த அளவில் நம்ம சில செயல்களில் ஈடுபடுறோம். அந்த செயல்களுடைய தாக்கம் வந்து அகத்தில் பிரதிபலிக்குது. ஒரு பிரச்சனையான சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு டென்ஷன் வருது, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் மகிழ்ச்சி ஏற்படுது. இப்படி எல்லாமே வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு அகத்தில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது. அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நாம் என்ன பண்ணுறது? ஏன்னா நம்ம ஜெனரல் பிரின்சிபல் என்னன்னு சொன்னால் உள்ளே என்ன வந்தாலும் ஓகே கொடுத்துருண்டே, அவ்வளோதான், அந்த இதுதான். பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் அந்த புறச்செயலை நம்ம வந்து அணுகிறதுல கரெக்டான முறையில் அணுகணும்னு சொன்னால், சில பிரின்சிபலோடு அணுகணும்னு சொன்னால் செய்கிற செயல்கள் நல்லாயிருக்கும். மன இதுவும் தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத எமோஷன் வரவும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போ அதனால தான் நம்ம நேர்க்கனவே வந்து அகம் புறம் பார்ட் ஒன்று பார்த்தோம். இப்போ நிறையா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனையாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஒருத்தர் வேலையே போயிருப்பார், வேலை முடிஞ்சு போயிருக்கு, அதுக்கு ஒன்றும் ஸ்கோப்பே கிடையாது. ஒரு காதல் தோல்வி சொன்னோம், காதல் தோல்வி முடிஞ்சு போச்சுது. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிடும், அதில் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அங்கே ஸ்கோப்பே இல்லாமல் போயிடும். அப்படியே ஸ்கோப் இருந்தாலும் கூட நமக்கு தேவையில்லைன்னு அந்த இதை நம்ம விரும்பவும் மாட்டோம். அப்போ செயல்களை பொறுத்த அளவில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம், செயல்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் மனசளவில் மட்டும் அதை பற்றி தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும், தாட்டு வந்துக்கிட்டே இருக்கும், அலையாலையாக வந்துகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னென்ன புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சு போனாலாம் முடிச்சுக்கிட்டா போதும், நம்ம ஒன்றும் அதை ரினியூவல் பண்ண வேண்டியதில்லை, அது மேலே நீங்கள் வந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டா போதும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனைகள். முடிஞ்சு போனதுக்கு நாமளும் முடிச்சுக்கலாம், அங்கே வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் முடிஞ்சு போனாலும் அது புகைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த புகையை பற்றி நம்ம மைண்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் அப்படி கிடையாது. சில பிரச்சனைகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்போ அங்கே வந்து சொன்னால் நம்முடைய பிரச்சனைகள்லாம் தொடர்கதையாக இருக்கும். ஒரு அலுவலகத்தில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் நமக்கும் ரொம்ப ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நமக்கும் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும். குடும்பத்துலேயும் அதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும். உறவினர்களுக்குள்ள ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும். நம்ம தொழில் பண்ணக்கூடிய நிறுவனங்களில் நிறையா ப்ராப்ளங்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் தொடர்கதையாக இருக்கும், ஒரே நாளில் முடியாது. அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளங்களை நம்ம எப்படி டீல் பண்ணுறது? இங்கும்போது என்னென்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னன்னு சொல்லி ரெண்டாக நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய மனோ இயக்கத்திலேயே கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒரு பகுதி இருக்குது, டோட்டல் மைண்டுன்ட்டு ஒரு பகுதி இருக்குது. இந்த டோட்டல் மைண்டுங்கிறத நம்ம சாஸ்திரங்களை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அந்த கரணம்னு சொல்லி சொல்லுது.
இப்போ நாம் பொதுவாக என்னென்னு சொன்னால் மனம், என் மனசு சரியில்லை, மனம் அப்படி இருக்குது, மனம் நிம்மதியாக இருக்குது, மனம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி மனம் மனம்னு சொல்லி ஜெனரலாக சொல்லுவோம். ஆனால் நம்ம சாஸ்திரங்கள் வந்து இந்த மனம்ங்கிறத இப்படி தான் இந்த மாதிரி தான் சொல்லுது, அந்த கரணம்னுட்டு பேர் கொடுக்குது. அந்த அந்த கரணத்துக்கு நாம் என்ன பேர் கொடுக்கணுங்கன்னா டோட்டல் மைண்டுன்ட்டு பேர் கொடுக்குறோம். இந்த அந்த கரணத்தை பற்றி விவரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் 4 பிரிவாக செயல்படுறதாக சொல்கிறாங்க. அதில் முதல் பிரிவுக்கு வந்து மனம், 2வதுக்கு பேர் புத்தி, 3வது சித்தம், 4வது அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி 4 அம்சமாக செயல்படும். இந்த 4 சேர்ந்த மொத்தத்துக்கு பேர் அந்த கரணம் அல்லது டோட்டல் மைண்ட். அந்த அந்த கரணங்கக்கூடிய அந்த இதில் தான் முதல் பகுதியாக இருக்கிறது மனம்னு சொல்லி ஒரு முதல் பகுதி. அந்த முதல் பகுதி தான் வந்து நம்ம கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த கான்சியஸ் மைண்டுங்கிற அந்த மனம்ங்கிற பகுதி வந்து எப்போவுமே இயங்கிகிட்டே இருக்கும். இந்த டோட்டல் மைண்டுங்கிறது வந்து அது எப்போவுமே இயங்கிகிட்டே இருக்காது, தேவைப்படும் போது இயங்கும், மற்ற நேரங்களில் இயங்காது. அது ஒரு டார்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி, ஒரு மறைப்பொருளாக இருக்கக்கூடிய பகுதி. இப்போ இந்த மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்னங்கிறத பற்றி கொஞ்சம் சில ஐடியா தெரிஞ்சால் நல்லது. இப்போ மனம்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு சில நேரங்களில் சில கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும், ஒரு 4 நாள் லீவ் வருதுன்னு வச்சுக்கோங்க, 4 நாள் 5 நாள் லீவ் வருது. இப்போ உதாரணமாக திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் லீவ் வருது, வெள்ளிக்கிழமை 1 நாள் மட்டும் ஒர்க்கிங் டே, அது தொடர்ந்தாச்சுன்னா 2 சனிக்கிழமை வந்துடுது. அப்போ ஏற்கனவே இந்த 4 நாளைக்கு முன்னால் ஒரு 2 நாள் சனி ஞாயிறு இருக்குது. அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் 1 நாள் மட்டும் லீவ் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 7-9 நாள் உங்களுக்கு லீவ் கிடச்சிடும். அப்போ உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா, அப்படி இந்த மாதிரி ஒரு லீவ் கிடைக்காது, இது ரேராக கிடச்சிருக்கு, இதை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம் நினச்சி நம்ம மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால், நம்ம ஒரு டூர் போகலாம், ஒரு ஃபேமிலி டூர் போகலாம்னு சொல்லி மனசு சொல்லுது. மனசுங்கிறது எப்போ என்ன சொன்னால் எதையாவது ஒரே ஒரு இதில் சொல்லாது, அது பலதையும் சொல்லிக்கிட்டே இருக்கும், பலவற்றையும் சொல்கிறதுக்கு பேர் தான் மனசு. அப்போ அதே மனசு என்னொன்று சொல்லுன்னு சொன்னால், நம்ம கிராமத்தில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது இதெல்லாம் இருக்குது, இந்த கிராமத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, லீவே கிடைக்கனால தான் போக முடியாமல் இருக்குது, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போய் ஒரு இடம் விசிட் பண்ணி பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு 2வது ஆப்ஷன் சொல்லுது. 3வது இன்னொரு ஆப்ஷன் சொன்னால், நம்ம வீட்டில் உட்காந்து குடியிருக்கிற வீட்டிலே கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் இருக்குது, இதெல்லாம் லீவ் இல்லாதனால தான் ரிப்பேர் ஒர்க்கு பார்க்க முடியல, இந்த இதை பயன்படுத்தி ஒரு ரிப்பேர் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணிடலாம் நீட்டு சொல்லி 3வது ஆப்ஷன் கொடுக்குது. இப்போ இந்த 3 ஆப்ஷனில் எதையாவது ஒன்றா தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். அப்போ இந்த எதிரே இந்த 3ல் ஒன்றை தேர்ந்தெடுக்கிற பகுதிக்கு பேர் தான் புத்திங்கிறது, அதுதான் அறிவு அல்லது புத்தி. மனசுங்கிறது பல ஆப்ஷனையும் கொடுக்கறது மனசு, அந்த ஆப்ஷனில் நம்ம தேர்ந்தெடுக்கிற பகுதிக்கு பேர் புத்தி. நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த தேர்ந்தெடுக்கிறத செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு எமோஷன் தேவை. அந்த எமோஷனை கிரியேட் பண்ணுறது வந்து சித்தம். சித்தம்ங்கிறது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டு. அந்த சப்கான்சியஸ் மைண்டு நம்முடைய அதனுடைய இயல்பு சித்தம் இதெல்லாம் வந்து சப்கான்சியஸ் மைண்டு. இதில் இருந்து தான் நமக்கு ஒன்றிய எனர்ஜிலாம் கிடைக்குது. என்ன எனர்ஜி நமக்கு வருதோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அகங்காரம்னு சொல்கிறது. அதனால் எல்லாமே சேர்ந்து தான் செயல்படுது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம், ஒரு 500 மீட்டருக்கு அங்கே நிறைய கும்பலாம் ஆட்கள் கூடியிருக்கிறாங்க. அப்போ நம்ம மனசு சொல்லுது, வித்தியாசமான ஆட்கள்லாம் கூடியிருக்கிறாங்க, ஒரு நாளும் இப்படி கூடியிருக்க மாட்டாங்க, ஏதோ கூடியிருக்கிறாங்களே, என்னன்னு கொஞ்சம் கிட்டே போய் பார்ப்போமே இன்னும் சொல்லி மனசு சொல்லுது. அதே மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால், அதில் இருக்க கூடியிருக்கிற ஆட்களை பார்த்தா கொஞ்சம் நல்லவங்களாக தெரில, கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவங்களாக தெருது, அப்போ நல்ல விஷயம் அங்கே நடக்கல, ஏதோ தேவையில்லாத விஷயந்தான் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம அந்த பக்கம் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு பக்கமாக போயிடுவோம் இன்னும் சொல்லி அதே மனசு சொல்லுது. இப்போ மனசு வந்து 2 ஆப்ஷனை கொடுக்கு, ஒன்று வந்து அந்த கூட்டத்தை நோக்கி போக சொல்லுது, இன்னொரு ஆப்ஷன் வந்து அந்த கூட்டத்தை புறக்கணித்து போக சொல்லுது. இப்போ முடிவெடுக்க வேண்டியது எதுன்னு சொன்னால் புத்தி தான் முடிவெடுக்கும். இப்போ புத்தி வந்து முதல் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்குன்னு வச்சுக்கிடுங்க, அந்த கூட்டத்தை நோக்கி போகணுன்னுட்டு தேர்ந்தெடுக்குது.
அப்போ என்ன எனர்ஜி நமக்கு வந்ததுன்னா அந்த கூட்டத்தை நோக்கி போவோம். ஒரு ஆர்வம், அதை பற்றி ஒரு ஆர்வம் நமக்கு வந்ததுன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை நோக்கி நம்ம போயிடுவோம். அப்போ வந்து நம்ம முடிவுக்கு தகுந்த மாதிரி அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு ஆர்வத்தை கொடுக்கறது தான் சித்தங்கிறது. அந்த சித்தம் கொடுக்குற அந்த ஆர்வங்கிற அம்சத்துக்கு பேர், ஆர்வங்கிற எனர்ஜிக்கு பேர் தான் அகங்காரங்கிறது. சப்போஸ் இப்போ நம்ம வந்து அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணி போகணுன்னு நினைக்கிறோம். அப்போ என்ன எமோஷன் வந்தால் நம்ம அவாய்ட் பண்ணுவோம்? ஒரு அவர்ஷன், பயம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துன்னா மட்டும்தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். அப்போ அந்த அவர்ஷன், பயம் இதுகள் எல்லாத்தையும் கொடுக்கறது தான் அந்த சித்தம். அந்த அவர்ஷன் அல்லது பயங்கிற எனர்ஜிக்கு பேர் அகங்காரம். இவ்வளோதான். இதுதான் வந்து இந்த டோட்டல் மைண்டு இங்கக்கூடிய ஒரு அம்சம் செயல்படுறது, கான்சியஸ் மைண்டு செயல்படுறது, எல்லாமே சேர்ந்து இவ்வளோதான். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.